வெல்கம் டு யுவர் ஸ்கிரீன். 120 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு நடிக்க ஸ்பைடர் என்ற படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ். இப்படம் தமிழ், தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் பெரிய பட்ஜெட்டில் தயாராகி இருக்கிறது. ஸ்பைடர் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா கடந்த 10ஆம் தேதி ஞாயிறன்று மிகவும் பிரம்மாண்டமாக சென்னையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மகேஷ் பாபு, விஷால், சதீஷ் என பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். ஸ்பைடர் படத்தின் வில்லனாக எஸ்.ஜே. சூர்யா மற்றும் பரத் ஆகியோர் நடித்திருக்கின்றனர். நாயகியாக ராகுல் பிரீத் சிங் நடித்திருக்கிறார். ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். இளைய தளபதி விஜய் சார் உங்களோட ஃபேன், உங்களோட பல படங்களை அவர் பண்ணியிருக்கார். விஜய் சாரோட ஏதாவது ஒரு பஞ்ச் டைலாக் ஞாபகம் இருக்கா என்ற விழா தொகுப்பாளினியின் கேள்விக்கு பதில் அளித்த மகேஷ் பாபு, அது மறக்க முடியாத டைலாக், ஐ ஆம் வெயிட்டிங் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் துப்பாக்கி படத்தில் தான் நடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என யோசித்துள்ளேன் என்ற மகேஷ் பாபு, தான் ஸ்பைடரில் நடிக்கும் போது முதல் படத்தில் நடிப்பது போல் உணர்ந்ததாக தெரிவித்தார். மேலும் விழாவில் பேசிய எஸ்.ஜே. சூர்யா, ரஜினி சார் எங்கிருந்து வந்தாரு, எப்படி தமிழ்நாடு ஏத்துக்கலையா, அது மாதிரி மகேஷ் பாபுயும் ஏத்து போங்க, ஆமா அதுக்கு ஒரு தகுதியான ஆளு, தரமான ஆளு, ஒரு பேரழகன்க அவரு என பேசினார். விழாவில் இளைய தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசும் போதெல்லாம் ரசிகர்கள் விசில் அடித்து ஆர்ப்பரித்தார்கள். தெலுங்கில் மகேஷ் பாபு நடித்து வெற்றி பெற்ற படங்களின் ரீமேக்கில் நடித்த இளைய தளபதி விஜய்க்கு அப்படங்களை வெற்றி படங்களாக்கி கொடுத்த அவரது ரசிகர்கள் மகேஷ் பாபுவையும் ஏற்றுக்கொள்வார்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.